வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயர் உள்ளல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டுவெல்த் புக் பேக்ஸ் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஃபோர்த் லெசன், இந்திய பண்பாடும் சமயங்களும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ரிலீஜியோ என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன். செகண்ட் க்வெஸ்சன், சைவ சமய தத்துவத்தின்படி பசு என்பது இதனை குறிக்கும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர். தேர்ட் க்வெஸ்சன், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, அத்வைதம் என்பதற்கு இரண்டு அல்ல, ஒன்றே என்பது பொருள். விளக்கம், பிரம்மமும் ஆன்மாவும் இரண்டல்ல, அவை ஒன்றே என்பதை அத்வைதம் வலியுறுத்துகிறது. கூற்று, விளக்கம் இரண்டுமே வந்து சரியானவை, சரிங்களா. ஃபோர்த் ஒன், பொருந்தாத இணையை சுட்டிக்காட்டுக. சமயமும் வழிபடப்படுபவரும் கொடுத்துருக்காங்க. இதில் கானாபத்தியம் அப்படிங்கிறது கணபதி தான் வழிபடுறது. கௌமாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து பொருந்தாதது. இது வந்து சந்திரன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சாக்தம் சக்தி, சௌரம் சூரியன், ரெண்டுமே வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா, கௌமாரம் சந்திரன் தான் பொருந்தாதது. ஃபிஃப்த் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் மகாயானத்திற்கு பொருந்தாத கூற்றை கண்டறிக. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலி மொழிக்கு முதன்மை அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது பொருந்தாதது, சரிங்களா. மற்றது மூணுமே வந்து சரி. சிக்ஸ்த் க்வெஸ்சன், மந்திரங்களின் அரசி எனப்படுவது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, காயத்ரி மந்திரத்தை தான் வந்து மந்திரங்களின் அரசின்னு சொல்லுவோம், சரிங்களா. செவன்த் க்வெஸ்சன், சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை கேட்டிருக்காங்க. சமயமும் அதற்கான புனித நூலும் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் எது சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ்லாமுக்கு வந்து திருக்குரான். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, ஃபோர்த் ஒன், ஜொராஸ்ட்ரியத்துக்கு வந்து ஜென்ட் அவஸ்தா, இதுவும் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டும் நான்கும் தான் வந்து சரியானவை, சரிங்களா. அடுத்தது எயித் க்வெஸ்சன், கீதை உணர்த்தும் மார்க்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து ஃபோர். ஜீனர் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, புலன்களை அடக்கியாள்பவர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அடுத்தது டென்த் க்வெஸ்சன், டென்த் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அகிம்சை. அகிம்சை அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, தீங்கிழைக்காமை, இதை தான் வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா. அதே வந்துட்டு வாய்மை அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, உண்மையை பேசுதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அஸ்தேயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருடாமை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. தன்னடக்கம் அப்படிங்கிறதா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து இ தான் வந்து ஆன்சர், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ்க்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.